நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலைவேளை காய் கர்த்தரை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு இன்று வைத்திருக்கிற ஒரு தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11:21 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஜெபிப்போ. மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலை வழியிலே நீ எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த நல்ல ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அன்றவர் எங்களோடு பேசும், இடைப்படும். வசனத்துடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களோடு கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வசனத்தில் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், அவன் அந்தியோகியாவிலிருந்து பட்டணத்திற்கு வந்து கிரேக்கருடனே பேசி இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறவனாய் காணப்பட்டார். அப்படி அவன் கர்த்தருடைய வசனத்தை பேசி கொண்டு வந்த நாட்களிலே வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோட கூட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்கள், திரும்பினார். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. இந்த காலையொழிலே நான் உங்களோடு இந்த 7வது மாதத்தின் அதிகாலை வழியிலே சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும் என்று. ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எவ்விதமாய் யாபேஸ் ஜெபித்தானோ அதே போல நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் போதெல்லாம் சபையார் ஜெபித்த காரியம், கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதில் இன்றைய நாட்களிலே கர்த்தருடைய கரம்தான் நம்மை பாதுகாக்கவும், நம்முடைய தேவைகளை சந்திக்கவும், நம்மை உயர்த்தவும், நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் கர்த்தருடைய கரம் நமக்கு தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தை குறித்து வேறு விதமாக உங்களோடு பேசும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என் இருதயத்தில் வைத்ததை 3 காரியத்தை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3:15 முதல் கொண்டு 18 வரைக்கும் நான் வாசிக்கலாம். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. ராஜாவாகிய ஆகாப், இஸ்ரவேலின் ராஜா, மரித்து போன போது அவருடைய குமாரனாய் யோராம் அரசாட்சிக்கு வருகிறவனாய் காணப்பட்டார். அப்பொழுது ஆகாப் மரிப்பதற்கு முன்பு மோபாவியர் எல்லாரும் ஆடு மாடுகள் ஜனம் பெருத்தவர்களாயிருந்தார். அவர்கள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தார். ஆகாப் மரித்து போனான்,
ஆகையால் அவர்கள் அதை விட்டு விட்டார்கள், கப்பம் கட்டுகிறது விட்டு விட்டார்கள். இப்பொழுது நடந்த காரியம், இதை அறிந்து கொண்ட யோராம் ஆகாபின் குமாரன் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கூப்பிடுகிறார், நீரும் என்னோடு கூட வாரும், நாம் மோவாபியரோடு போய் யுத்தம் செய்வோம் என்று போகிறார்கள் ஏதோமின் வழியாக. அப்ப ஏதோம் வழியாய் போகும்போது ஏதோமின் ராஜாவையும் அழைத்து கொண்டு மூன்று பேரும் அங்கே மோவாபியருக்கு எதிராய் புறப்பட்டு போனதை நான் வசனத்துல வாசிக்கலாம். அப்படி போகிற வழியில் அவர்களுக்கு 7 நாள் தண்ணீர் கிடையாமல் அவதிப்பட்டார்கள். அப்பொழுதுதான் நாம் தண்ணீர் இல்லாதபடிக்கு வழியிலே மாண்டு போவோமோ, இதை அறிந்து கொள்ள நான் ஒரு தீர்க்கதரிசி இங்கே இல்லையோ என்று சொல்லி யூதாவின் ராஜாவா யோசபாத் கேட்கிறார். அப்பொழுதுதான் சொல்லப்பட்டது, இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் சொல்லுகிறபடியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி அப்படியே எலிசாவிடத்தில் கடந்து போனார்கள். அப்பொழுதுதான் எலிசா சொல்கிறார், யோசபாத் வராதிருப்பார்னால் ஆகாபே நான் உன் முகத்தை பார்க்கவும் மாட்டேன், உன்னோடு பேசவும் மாட்டேன். ஆனால் யோசபாத் என்னிடத்திற்கு வந்தபடியினாலே நான் அவனோடு பேசுகிறேன், கத்தர் இந்த மோவாபியர் உங்கள் கையிலே கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு சுரமண்டலக்காரனை வரவழையுங்கள், அவன் வாசிக்கட்டும் என்று சொல்லி சுரமண்டலக்காரன் கடந்து வந்தான். அவன் வாசிக்க ஆரம்பித்தான், கர்த்தருடைய கரம் யார் மேல் அமர்ந்தது? அங்க வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கரம் இறங்கிற்று யார் மேல்? தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் மேல். நன்றாய் கவனியுங்கள், முதலாவது கர்த்தருடைய கரம் இறங்கிற்று. எப்பொழுது என்றால் ஆராதிக்கும் போது. எங்கே ஆராதனை உண்டோ அங்கே கர்த்தருடைய கரம் ஜனத்தின் மேல் என்ன செய்யும்? இறங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எலிசாவின் மேல் கர்த்தருடைய கரம், சுரமண்டலக்காரன் கர்த்தரை துதித்து பாடின போது இறங்கிற்று. நான் இதில் 3 காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கின போது முதலாவது அங்கே நடந்த ஒரு காரியம் பாருங்கள், வசனம் சொல்கிறது கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அல்லது நான் இவ்விதமாய் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. தேவ கரம் நம்மோடு இருக்கும் போது தேவன் நமக்கு வார்த்தைகளை தருகிறவராயிருக்கிறார். வசனம் வரும், அல்லது தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும். வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். முதலாவது தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! இதுவரைக்கும் அவர்கள் குழம்பி போய் கலங்கி போன வேளையில தேவன் அவர்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் நான் பார்க்கிறோம், முதலாவது 16 வசனத்துல கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்கால்களை என்ன செய்யுங்கள்? வெட்டுங்கள். முதல் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. இரண்டாவது காரியம், அவளுக்கு ஆலோசனை கிடைத்தது. என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை, என்ன செய்ய வேண்டும்? இந்த பள்ளத்தாக்கு எங்கும் என்ன செய்யுங்கள்? வாய்க்கால்களை வெட்டுங்கள். அடுத்தது சொல்கிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் வெட்டின பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் என்ன செய்யும்? நிறம். நம்பிக்கை ஊட்டும் வார்த்தை வந்தது. எந்த மனுஷனிடத்துல கர்த்தருடைய கரம் காணப்படுகிறதோ அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையும் ஆலோசனையும், அந்த ஆலோசனையில் நம்பிக்கை விசுவாசம் வைக்கத்தக்கதாக வார்த்தைகள் கடந்து வருகிறதா இருக்கும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற 3வது காரியத்தை பாருங்கள், அங்கே கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஜெயம் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்கிறார். அங்க 18வது வசனத்தை பாருங்கள், இது கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டது? அற்ப காரியம். நீங்கள் மோவாபியரை, கர்த்தர் மோவாபியரை உங்கள் கையில் என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார், ஜெயம் கிடைக்கும். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய கரம் எலிசாவின் மேல் இறங்கின போது
முதலாவது தேவனுடைய வார்த்தை வந்தது, இரண்டாவது காரியம் அவளுக்கு ஆலோசனை கிடைத்தது, மூன்றாவது காரியம் அங்கே ஜெயம் கிடைத்தது என்று நான் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அதனால் நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும், தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய ஜெயம் நமக்கு உண்டாயிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எங்கெல்லாம் நாம் வாசிக்கிறோமோ அங்கெல்லாம் சூழ்நிலைகள் வித்தியாசமாகும் போதுதான் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறதாய் காணப்பட்டது. உதாரணமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15 முதல் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 15:1, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை! ஆபிரகாம் கலங்கி போய் காணப்படுகிறார். 318 பேரோடு கூட போய் யுத்தம் பண்ணி ஜெயித்து விட்டு வந்து விட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய கலக்கம், இனி ஏராளமான ஜனத்தோடு நமக்கு விரோதமாய் கடந்து வந்தால் என்ன சம்பவிக்குமோ. அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது, ஆபிரகாமே நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. நல்லா கவனிப்போம், சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு அருளிச்சுகிறவராய் காணப்படுகிறார். ஆகையால் இந்த மாதம் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய கரம் என் மேல் இறங்கட்டும். ஆண்டவரே நான் ஆராதிக்கும் போதெல்லாம் உம்முடைய கரம் என்னோடு இறங்கும், என் மேல் இறங்கட்டும், எனக்கு ஆலோசனை சொல்லும், உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைக்கட்டும், ஆண்டவரே நான் ஜெயம் பெற்றவனாய் ஜீவிக்க உதவி செய்யும் என்று கேட்போமா. இரண்டாவது காரியம் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:2, எசேக்கியேல் 3:22 வசனத்தை நான் வாசிக்கலாம். அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது, அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கு. இங்க இரண்டாவது காரியம், கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல் என்ன செய்ததாம், அமர்ந்தது, அவன் மேல் அமர்ந்து கொண்டது. இறங்கினதும் அமர்ந்ததும் வேறு வேறு வார்த்தைகளாயிருக்கிறது. அப்ப இறங்கினது எலிசாவின் மேல், இங்கே என்ன செய்ததாம், அமர்ந்தது, அவன் மேல் தங்கிற்று. அங்கே நன்றாய் கவனிக்க வேண்டும், எசேக்கியேல் மேல் தேவனுடைய கரம் அமர்ந்த போது நடந்த காரியம் என்ன, அதைத்தான் நாம் சிந்திக்கிறோம். முதல் காரியம், அங்கே கர்த்தர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், என்ன, நீ எழுந்து பள்ளத்தாக்குக்கு போ. தேவனுடைய ஆலோசனை என்று சொல்லலாம், கட்டளை என்றும் சொல்லலாம். நீ எங்கே போக வேண்டும், பள்ளத்தாக்குக்கு போ. நல்லா கவனிங்க, பள்ளத்தாக்கு அங்கே காணப்படுகிறது. அந்த பள்ளத்தாக்குக்கு நீ போ என்று சொல்லி கர்த்தர் முதலாவது சொல்கிறார். அடுத்தது அவர் சொல்லும்போது சொல்கிறார், அங்கே உன்னுடனே நான் என்ன செய்வேன், பேசுவேன். அங்கதான் நான் பேசுகிற இடம். அப்ப கர்த்தர் பேசுகிற இடத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். கர்த்தர் நம்மை எங்கே கொண்டு போகிறார், நான் அது இன்னும் சற்று இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். 37 முதல் வசனத்தை நான் வாசம், 37 கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது, கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நிறுத்தி என்னை அவர்கள் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்குகளின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாயிருந்தது, உலர்ந்ததுமாயிருந்தது. என்னை நோக்கி
மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராய் ஆண்டவரே, தேவரீர் அதை என்ன செய்வீர், அறிவீர் என்றேன். பள்ளத்தாக்குக்கு அழைத்து கொண்டு போகப்பட்ட எசேக்கியேலுக்கு கர்த்தர் காட்டுகிற ஒரு காரியம் என்ன, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கர்த்தர் நிறுத்துகிறார். நிறுத்தி அவனை பார்த்து கேட்கிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் என்ன செய்யுமா, உயிரடையுமா? நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, இது நடக்க கூடாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் கேட்கிற கேள்வி என்ன, இது நடக்குமா, இது ஆகுமா என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். அவர்தான் நம்ம பார்த்து கேட்கிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் என்ன செய்யுமா, உயிரடையுமா? இசைக்கில் சொல்லுகிறார், ஆண்டவரே ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை என்ன, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. அந்த வசனத்தை பாருங்க, 37வது அதிகாரம், இந்த வசனத்தை நான் வாசிக்கலாமா? 11வது வசனம், என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. பாருங்கள், சூழ்நிலையை நாம் பார்ப்போமானால், நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் கர்த்தர் கேட்கிறார், நம்பிக்கையே இல்லை, இது நடக்குமா, இது எப்படிப்பட்ட காரியம், இவ்வளோ பெரிய காரியம், இது சாத்தியமாகுமா? ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய கரம் நம்மேல் அமர்ந்திருக்குமானால் அவர் செய்கிற காரியம் எப்படி இருக்கும், பயங்கரமாயிருக்கும். கர்த்தருடைய கரம் பயங்கரமானவர்களை நடப்பிக்கிற கரம் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுத்தார். ரெண்டாவது, சாத்தியமற்றது சாத்தியமாகும் என்று என்ன செய்தார், நிரூபித்து காண்பித்தார். மூன்றாவது காரியம் நன்றாய் கவனியுங்கள், அந்த கர்த்தருடைய வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம், நான் உன்னோடு என்ன செய்வேன், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன், அவர் ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் இன்றைக்கு அநேக சமயத்தில் தேவனுடைய ஆலோசனை எப்பா தான் கிடைக்கும், எப்போதும் அவர் பேசுகிறவரா என்று நாம் யோசிக்கிறோம். நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப கர்த்தர் அடிக்கடியாக என்ன செய்கிறவர், பேசிக்கொண்டே இருக்கிறவர். அவர் இப்பொழுதுதான் பேசுவார், அப்பொழுதுதான், எந்த சமயத்திலோ, ராக்காலத்திலோ பகற்காலத்திலோ கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறார், அவருடைய ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் இதில் இன்னும் ஒரு மூன்று காரியங்களை உங்களோடு சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். அங்கே வசனத்தில் நான் வாசிப்போமானால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியேல் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்த போது, 37வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, பாருங்க, அவரே என்னை என்ன செய்தார், வெளியே கொண்டு போனார். He brought me out என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்னை என்ன செய்தார், ஆவிக்குள்ளாக்கி சுமந்து கொண்டே போகிறார். நன்றாய் கவனிக்கணும், முதல் காரியம், அவர் நம்மை ஒரு தாய் ஒரு தகப்பன் சுமக்கிறது போல என்ன செய்கிறவர், சுமக்கிறவர். அவர் என்னை வெளியே கொண்டு போனார், எப்படி, ஆவிக்குள்ளாக்கி என்னை கொண்டு போகிறவர். இரண்டாவது காரியம் நன்றாய் கவனியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி, வெளிப்படுத்தல் 1:10, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை நான் என்ன செய்தேன்,
கேட்டேன். ஆவிக்குள்ளான போது நடந்த சம்பவம் என்ன? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் என்ன செய்தேன்? கண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசிப்போமா? 13வது வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை என்ன செய்தே? கண்டேன். அப்ப ஆவிக்குள்ளான போது யாரை கண்டான்? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை, அல்லது இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறான்? தரிசிக்கிறவனாய் காணப்படுகிறான். 3வது காரியம் பாருங்க, கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிப்போமானால் புரிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12 கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3வது வானவரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ? பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை மறைத்து கொண்டு சொல்கிறார். ஆவிக்குள்ளான ஒரு மனுஷனை குறித்து, அவன் ஆவிக்குள்ளாகி எங்கே எடுத்துக் கொள்ளப்பட்டானா? 3வது வானவரைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். எடுத்துக் கொள்ளப்பட்டு அங்கு என்னத்தை கண்டான்? வசனத்தில் வாசிக்கிற வேளையில அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாதுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். இப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டான் ஆவிக்குள்ளான போது. இந்த காலை வழியில் தேவ கரம் நம்மேல் அமர்ந்திருந்தால் நமக்கு ஆலோசனை கிடைக்கும், நமக்கு ஒரு கட்டளை உண்டாயிருக்கும். மாத்திரமல்ல, நாம் ஆவிக்குள்ளாக்கப்படுவோம். கர்த்தருடைய ஆலோசனை எப்போதும் பெற்றுக்கொள்வர்களாய் காணப்படுவோம். வசனத்தில் வாசித்தோம், ஆவிக்குள்ளாக்கப்பட்ட போது நடந்த சம்பவம். முதலாவது, அவன் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை என்ன செய்தார்? தரிசிக்கிறவனாய் காணப்பட்டான். வசனத்தில் என்ன வாசித்தோம்? 2வது காரியம், அவன் ஆவிக்குள்ளான போது 3வது வானவரைக்கு என்ன செய்யப்பட்டான்? எடுத்து கொள்ளப்பட்டான் என்று சொல்லி ஒரு புதிய அனுபவத்தை அங்கே நடக்கிறத அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கணும். ஆகினால ஆவிக்குள்ளாகும் போது கர்த்தருடைய கரம் நம்மை வெளியே கொண்டு போகிறதாய் காணப்படும். 3வது காரியத்துக்குள் கடந்து போவோம். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 1:9, கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் என்ன செய்கிறேன் வைக்கிறேன். முதலாவது பார்த்தோம், கர்த்தருடைய கரம் என் மேல் என்ன செய்தது? இறங்கிற்று. 2வது பார்த்தோம், கர்த்தருடைய கரம் என் மேல் என்ன செய்தது? அமர்ந்தது. 3வது சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய கரம் என் வாயை என்ன செய்தது? தொட்டது. இந்த வசனத்தில் பார்க்கிற காரியம் என்ன? அவன் எரேமியா சொல்லும்போது சொல்கிறான், கர்த்தர் அவனுடைய அழைப்பை குறித்து சொல்கிறார், நீ தாயும் கருவில உருவாகும் முன்னே உன்னை ஜாதிகளுக்கு என்னவாய் தெரிந்து கொண்டே, தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டே. அவன் சொல்கிறார், நானும் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், பேச அறியேனே என்று சொன்னான். அதற்குத்தான் கர்த்தருடைய கரம் அவன் வாயை என்ன செய்தது? தொட்டது. இன்றைக்கு நம்முடைய வாயையும் கர்த்தருடைய கரம் தொடுமானால் நலமாயிருக்கும். எதற்கு? முதலாவது காரியம் நன்றாய் கவனிக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு எல்லா ஜனங்களிடத்திலும் தேவனுடைய வசன வார்த்தையை தைரியமாய் சொல்வதற்கு கர்த்தர் நம்முடைய வாயை தொட்டால் நலமாயிருக்கும். 2வது காரியம் நான் சுருக்கமாய் சொல்கிறேன். 2வது காரியம்,
கர்த்தருடைய கரம் நம்மை தொட்டுமானால், வாயை தொடுமானால் நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6 நான் வாசிக்கும் போது, அங்கே தீர்க்கதரிசியாகிய ஏசாயா உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் அவன் தரிசனத்தை காண்கிறான். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன் என்று சொல்கிறான். அப்பொழுதான் அவன் சொல்கிறான், ஐயோ நான் என்ன செய்தேன், அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன் நடுவில் வாசமாயிருக்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுதுதான் பலிபீடத்திலே இருந்து ஒரு கரி நெருப்பை ஒரு தூதன் கொண்டு வந்து அவன் வாயிலே வைத்து, இதோ இது உன்னை தொட்டதினாலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் என்ன செய்தது, நிவர்த்தியானது என்று சொல்கிறான். கர்த்தருடைய கரம் நம்முடைய வாயை தொடுமானால் நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஊழிய செய்த நாட்களிலே ஒரு பேசக்கூடாத ஊமையனாயிருந்த ஒரு மனுஷனுடைய வாயை தொட்டார். உடனே அவன் என்ன செய்தான், பேச தொடங்கினதை நான் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய கரம் நம்மையில் இறங்கட்டும், கர்த்தருடைய கரம் நம்மையில் அமரட்டும், கர்த்தருடைய கரம் நம்முடைய வாயை தொடட்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். ஜெபிப்போமா. Thank you.